நமஸ்காரம். 11வது அத்தியாயத்தில் வர அத்தியாச்சரியமான கிருஷ்ணரோட பெயர்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம அனுபவிச்சுன்னு வரோம். இதுக்கு முன்னாடி அக்ஷர அப்படிங்கிற பேரை பார்த்தோம். அர்ஜுனன் சொல்கிறார், கிருஷ்ணா பரமம் அக்ஷரம் நீ அப்படின்னு, வேதித்தவ்யம் நீ, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீ தான் கண்ணா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமமும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அக்ஷரக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இன்றைக்கி அதே ஸ்லோகத்தில், அதாவது 11வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் அக்ஷர அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே ஸ்லோகத்தில் அவ்யய அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை சொல்லியிருக்கார். ஹே கிருஷ்ணா நீ அவ்யயமானவன் அப்படின்னு சொல்கிறார். அவ்யயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழியாது, தேயாது, குறையாது அப்படின்னு அர்த்தம். அப்போது அப்படின்னா என்ன, நிறைய அர்த்தங்கள் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னா, இதுக்கு சில சாதாரண லௌகிக உதாரணங்கள் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா, முதல் தடவை ஒரு 5,000 ரூபாய் விட்ரா பண்ணுறா, அதுக்கப்புறம் ஒரு 3,000 ரூபாய் விட்ரா பண்ணுறா, அப்புறம் ஒரு 2,000 ரூபாய் விட்ரா பண்ணுறா அப்படின்னா, முன்னாடி 20,000 இருந்தது இப்போ அதுலேருந்து 10,000 ரூபாய் குறைஞ்சி மீதி தான் இருக்கும் இல்லையா பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட எல்லாரும் இவ்வளோ வரன் கேட்குறாளே, கிருஷ்ணர் சிருஷ்டியெல்லாம் பண்ணுறாரே, நிறையா காரியங்கள் பண்ணுறாரே, அப்போது அவர்கிட்ட இருக்கிறதுலேருந்து ஏதாவது குறையுமா அப்படின்னா எள்ளளவும் குறையாது. அப்போது கிருஷ்ணர்கிட்ட என்ன இருக்கோ அது எப்போவுமே பூர்ணமாக அதே மாதிரி இருக்கும். இப்போது கடல் இருக்குது, நிறையா நதிகள் வந்து அந்த கடலோட கலக்கிறது. அப்போது திடீர்னு பார்த்தா நதி, அந்த கடல் வந்து பொங்கி வழியணுமே, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போகணுமே அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை இல்லையா. கடல் எப்போவுமே நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது. அதை மாதிரி கிருஷ்ணர் எப்போவுமே பூர்ணம், அவர் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அவர் பூர்ணமாக தான் இருப்பார், அவர்கிட்டேருந்து எதுவுமே குறையாது. அதனால் அவன் வந்து குறையாதவன், டிமினிஷிங் அப்படிங்கிற கான்செப்டே கிருஷ்ணர்கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் மந்திரத்தில் என்ன சொல்கிறது, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தே அப்படின்ட்டு. அப்போது எல்லாமே பூர்ணமாக இருக்கிறதுனால இந்த கான்செப்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி எல்லாம் நம்ம உலகத்துக்கு கொடுத்தது தானே. அப்போ அந்த இன்ஃபினிட்டியை எடுத்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டியிலேருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் கழிங்கோ, இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். இன்ஃபினிட்டியில் என்ன வேணால் கூட்டுங்கோ, இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அப்போது அந்த பெருமாள் நம்மளோட கிருஷ்ணர் இன்ஃபைனைட்டானவன் இல்லையா, அதனால் அவன் அவ்யயம். அப்போ அவன்கிட்டேந்து எவ்வளோ எடுத்தாலும் அள்ளள்ள குறையாது. இப்போ ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, விளக்கு எரிய 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 அதில் இருக்கிற நெய்யோ எண்ணெயோ குறைஞ்சின்றே வரும் இல்லையா. அப்போது இந்த ரிசோர்ஸ் அதுக்கு உபயோகப்படுத்தப்படுறது. இப்போ நம்ம எல்லோரும் செல்ஃபோன் உபயோகப்படுத்துகிறோம்னா, நம்ம உபயோகப்படுத்தப்படுத்த அதில் இருக்கிற சார்ஜ் குறைஞ்சின்றே வருது. ப்ரீபெய்டாக இருந்தால் மணியும் குறைஞ்சின்றே வரும். இப்போ அந்த மாதிரி கிருஷ்ணர் மற்ற வாழ்க்கெலாம் கொடுக்க கொடுக்க அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது குறையுமா அப்படின்னா அதுவும் குறையாது. ஏன்னா எல்லாம் அவர்கிட்டேருந்து தான் உடையிறது. இப்போது சாதாரணமாக கிருஷ்ணரை வந்து சந்திரனோட ஒப்பிடுறது உண்டு. சந்திரன் மாதிரி சாந்தமாக இருக்கார், சந்திரன் மாதிரி அழகாக இருக்கார் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்லுவோம் இல்லையா. இப்போது சந்திர வம்சம் அவரும். அப்போது கிருஷ்ணர் வந்து சந்திரன் மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுக்கு பௌர்ணமி இருக்குது, அமாவாசை இருக்குது. கிருஷ்ணருக்கும் அந்த மாதிரியா, மாறுதலுக்கு உட்பட்டவனா அவன், இந்த மாதிரி வந்து வளர்பறை இருக்குது, தேய்பறை இருக்குது, அப்போ மாறிண்டே வருவானா அப்படின்னா எந்த மாற்றமுமே அவன்கிட்ட கிடையாது, அவன் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பவன் அப்படின்னு தெரியுது. இப்போ சந்திரன் சூரியன்கிட்டேருந்து பிரகாசத்தை தான் வாங்கிக்கிறான் இல்லையா, சூரியன்கிட்டேருந்து இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் தானே சந்திரன்ட்ட நம்மளுக்கு பிரகாசமாக தெரியுது. அப்போது சூரியன் பெருமாள் கிட்டேருந்து பிரகாசத்தை வாங்கிக்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, சூரிய சந்திரனே பெருமாளோட கண்கள்னு. அப்போது பெருமாளுக்கு கிருஷ்ணருக்கு எங்கேருந்து இந்த பிரகாசம் கிடைக்கிறது அப்படின்னா, அவர் ஸ்வயம் பிரகாசம். அவர் வேறு யார்கிட்டேயுமே வந்து வேறு ஒரு பிரகாசத்தை எதிர்பார்க்கறதில்லை, அவர்கிட்டேருந்து தான் எல்லா பிரகாசமும் போகுது. அதனால் அவன் மாறுதலே இல்லாதவன். இந்த மாதிரி பல்வேறு அர்த்தங்கள்னால அவர் அவ்யயம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகான வித்தியாசமான வியாக்கியானம் இதுக்கு கொடுத்துருக்கார். அர்ஜுனன் விஸ்வரூப தர்சனத்தை பார்க்குறான் இல்லையா, பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வர ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரீட்டினம் சக்ரினம், ஹே கிருஷ்ணா உன்னை வந்து நான் கிரீடத்தோடு பார்க்குறேன், உன்னை சக்கரத்தோடு பார்க்குறேன், நீ கதை வச்சுன்னு இருக்க, எல்லா இடத்துலையும் தேஜோ ராசி இருக்குது, சூரியன் மாதிரி, நெருப்பு மாதிரி, அக்னி பார்க்குறேன் எல்லாம் சொல்கிறார் இல்லையா. அதனால் இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் அனுபவிக்கிறார், கிருஷ்ணா
நீ மாறுதலே இல்லாதவன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ குழந்தையாக பிறக்கும்போது எந்த எந்த லட்சணங்கள் உன்னோட அந்த திவ்யத்துவத்தை காட்டக்கூடிய லட்சணங்களோடைய பிறந்த இல்லையா, அப்பவும் உனக்கு கிரீடம் இருந்ததே கிருஷ்ணா, அப்பவும் வந்து உன்கிட்ட அந்த சக்கரம் இருந்ததே கிருஷ்ணா, அந்த எல்லா லட்சணங்களோடையும் நீ பிறந்த இப்போ சதுர்முகம் சதுர் புஜங்களோட எல்லாருக்கும் சேவை சாதிக்கும் போது நீ அந்த மாதிரி தான் இருக்க. இப்போ விஸ்வரூப தர்சனம் கொடுக்குற, ஆனாலும் உன்னோட அந்த லட்சணங்கள்லாம் உன்னை விட்டு விலகவே இல்லையே. அந்த லட்சணங்களோடைய இப்பயும் காட்சி கொடுக்குறிய, இங்கேயும் பார்த்தா உனக்கு அந்த கிரீடங்கள் இருக்குது, சக்கரங்கள் இருக்குது, கதைகள் இருக்குது, எல்லாமே அந்த தேஜஸ் உன்கிட்ட இருக்கே கிருஷ்ணா, அதனால் மாறுதையே இல்லாதவன் நீ அப்படின்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இது அதே 11வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். த்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வமவ்யய சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே. அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் ஹே கிருஷ்ணா நீ பூர்ணமானவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பூர்ணமானவன் அப்படின்னா வந்து தேயாதவன், அழியாதவன், குறைவில்லாதவன், மாற்றம் இல்லாதவன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை அவனோட சேர்க்க வைக்கிறதுக்கு பெருமாள் அவ்வளோ முயற்சி பண்ணுறார். அப்போது நம்ம எல்லாரும் எப்பவுமே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தையே இதெல்லாம் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் சொல்கிறார், அஜஹ அபி சன் அவ்யய ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து பிறப்பில்லாதவனாக இருக்கேன், அவ்யய ஆத்மா, அங்கே கிருஷ்ணரே அவ்யய அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அவ்யயமானவன், நான் வந்து அழிவில்லாதவனாக இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். 7வது அத்தியாயத்தில் பல்வேறு இடங்களில் நான் அவ்யயம், நான் அவ்யயமான, யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இதில் அஜஹ அப்படின்னா பிறப்பில்லாதவன், ஆனால் பிறக்கிறார். யாருக்காக பிறக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பிறக்கிறார், நம்ம எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறார். இங்கே சுவாமி ராமானுஜர் சொல்கிறார், அந்த மாதிரி பிறப்பு எடுக்கும் போதும் உன்னோட லட்சணங்கள் எதுவுமே மாறாமல் இருக்கே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம், பிறந்து இறந்த அப்புறம் அவாவாளோட கர்மத்துப்படி வெவ்வேறு பிறவிகள் எடுக்கிறோம். சில பேர் வந்து மேலே இருக்கிற ஏதாவது உலகத்துக்கு போவா, சில பேர் கீழே இருக்கிற உலகத்துக்கு போவா, சில பேர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவா. புண்ணியம் பண்ணி எல்லாரும் ஸ்வர்க்கத்துக்கு போகும்போது அங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தீன்ட்டு. அந்த புண்ணியங்கள் எல்லாம் காலியான அப்புறம் என்ன ஆகா அப்படின்னா, மறுபடியும் இந்த லோகத்துக்கு தள்ளப்படுறா அப்படின்னு சொல்கிறா. அப்போது மறுபடியும் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சங்கிலியில் நம்ம எல்லாரும் மாட்டின்ருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இதுக்கு சஹஸ்ரநாமத்தில் பராசர பட்டர் ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கார். சஹஸ்ரநாமத்தில் 17வது பேர் அவ்யயா அப்படிங்கிற, 13வது பேர் அவ்யயா அப்படிங்கிற பேர். அதில் பராசர பட்டர் சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம பிறந்து இறந்து இந்த கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனால் இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளுக்கு விடுவிக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறாராம், நம்மளுக்கு மோக்ஷானந்தம் கொடுக்குறாராம். அந்த மோக்ஷானந்தம் எப்பேற்பட்ட ஆனந்தம் அப்படின்னா, அங்கே மாற்றங்களே நம்மளுக்கு இருக்காது, நிரந்தரமாக நம்மளை அங்கே வச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் கொடுக்குற வியாக்கியானம் என்ன அப்படின்னா, மற்ற உலகத்துலலாம் நம்மளை மறுபடியும் புண்ணியம் முடிஞ்ச உடனே தள்ளி விட்டுருவா இல்லையா, நம்மளாம் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா திரும்ப அனுப்பாதவன் அவன், அதனால அவன் அவ்யயன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவர் நிரந்தரமாக எப்போவுமே இருக்க போகிறார், அவருக்கு மாறுதலே கிடையாது, எப்போவுமே அங்கே எதுவுமே அழியாமல் இருக்க போகுது. அப்போது நம்ம அவரோட போய் சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளை திரும்பவே அனுப்ப மாட்டான், அதனால் அவன் அவ்யயன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அப்போ நம்மளுக்கு நிரந்தரமான ஆனந்தம் வேணும் அப்படின்னா, நித்திய விபூதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அந்த அவ்யயமான அந்த பெருமாளை நம்ம வணங்கணும், வேற வழியே கிடையாது நம்மளுக்கு. அங்கே எந்த மாதிரி ஆனந்தம் அப்படின்ட்டு பராசர பட்டர் சொல்கிறார், நவோ நவோ பவதி ஜாயமானஹா அப்படின்ட்டு. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் இங்கே நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா. இப்போது ஒரு ராமாயண உபன்யாசம் இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமாயண கதை எப்படி இருக்கும்னு, ஆனாலும் மறுபடியும் அதை போய் கேட்கச்சு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஆனந்தமாக இருக்குது நம்மளுக்கு. பகவத்கீதையில் ஒவ்வொரு தடவை படிக்கச்சையும் முன்னாடி கேட்ட அதே விஷயமா இருக்கும், ஆனால் புதுசாக அர்த்தங்கள் நம்மளுக்கு புலன்படும் இல்லையா. கோவிலுக்கு தினம் போகிற அதே கோவில் தான், ஆனால் எப்படி எப்படிலாம் ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார், ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தா வித்தியாசமாக இருக்கார் இல்லையா. அந்த மாதிரி பரமபதம் இங்கேயே இவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குறாருன்னா, பரமபதம் நித்ய விபூதி அங்கே நவோ நவோ பவதி ஜாயமானஹா, புதுசு புதுசாக இருக்குமா நம்மளோட ஆனந்தம்.
என்னதான் ஆனந்தம் அங்கே கிடைச்சாலும் இன்னொரு தடவை அந்த ஆனந்தம் கிடைச்சி சலிச்சே போகாதான். இங்கே நம்ம ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றோம்னா ஒரு நாலு வாயில் போட்டுண்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப திகட்டுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற இன்னும் புதுசாக அந்த மாதிரி நிரந்தரமான ஆனந்தம். ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொருத்தர பார்க்கச்சையும் வந்து அவ்வளோ புதுசாக அவ்வளோ வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் பெருமாள் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசை. ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதவன், அள்ள குறையாதது அவனுடைய தன்மை. அதனால் அவன் அவ்வியமானவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அஜக அப்படியும் அவன்தான், பிறக்காதவன் நம்மளுக்காக பிறப்பெடுக்கிறான். அவ்வியமும் அவன் தான், ஏன்னா வந்து அந்த ஆனந்தத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனால் நம்ம கிருஷ்ணரை அவ்வியாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம், நன்மைகள் பல வெல்வோம். மதவா அச்சுதா கிருஷ்ணா ஹரே ரிஷிகேஷா கேசவா கோவிந்தா வாசுதேவா பகவன் ஜனார்தனா.